நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல HDMI 3-to-1 செலக்ட் சுவிட்ச் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதை எதுக்கு பயன்படுதுன்னு நான் சொல்றேன். இதான் இந்த HDMI செலக்ட் சுவிட்ச். இதில் பார்த்தீங்கன்னா சில டிவியில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் வந்து ஒன்று இருக்கும், அல்லாட்டா ரெண்டு மட்டும் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து 3 HDMI இன்புட் தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படும் போது இந்த பாக்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா இது வந்து 3 HDMI இன்புட் கொடுத்துக்கலாம், 1 HDMI அவுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்புட்டு ஒன்றுங்கிறது ஒரு ப்ளூரே பிளேயர் ஒன்று வச்சுருக்கீங்க அது கொடுத்துக்கலாம். HDMI இன்னொன்று இன்புட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எம்ஏ பிளேயரோ இல்லை எம்எஸ்கியூ ஆண்ட்ராய்டு பாக்ஸோ வச்சுக்கிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் HD பாக்ஸோ இல்லாட்டா சன்ராய்ட் HD பாக்ஸோ இல்லாட்டா டாடா ஸ்கை எந்த மாதிரி இந்த ஏதாவது HD பாக்ஸ்னால் இதில் இன்புட் கொடுத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 இன்புட் அது மாதிரி கொடுத்துட்டு இந்த சுவிட்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சுவிட்சை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்புட் 1, இன்புட் 2, இன்புட் 3 அப்படின்னு செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இன்புட் 1னா இந்த இன்புட் 1 நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது செலக்ட் ஆகும், 2னா இது செலக்ட் ஆகும், 3னா இந்த இது செலக்ட் ஆகும். எது செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட அவுட் இங்கே வரும், அவுட் புட் எழுதியிருக்கீங்களா எங்களுக்குள்ள வரும். இதுக்கு ஒரு ரிமோட் வேறு கொடுத்துருக்காங்க, இந்த ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா செலக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் சைடில் வந்து இந்த 5000 சென்சார், இதில் வந்து ஒரு லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எடுத்துடணும், எடுத்தால் தான் இந்த ரிமோட்டு வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு இது இந்த சைடு வந்து நீங்கள் 1 அமுக்குனீங்கன்னா இந்த 1 செலக்ட் ஆகும், 2னா இந்த 2 செலக்ட் ஆகும், 3னா 3 செலக்ட் ஆகும். இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டிசி 5 வோல்ட் கொடுக்குற மாதிரி போட்டிருக்கு, ஆனால் இது டிசி 5 வோல்ட் கொடுக்காம இது வேலை செய்யுது. இது வாங்க நம்ம டிவியில் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த டிவியில் ஒரு HDMI இன்புட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி காட்டுறதுக்காக. அந்த இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுறேன் பாருங்கள், இந்த சைடில் ஒரு HDMI இன்புட் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த டிவிலேருந்து அந்த வயரை எடுத்திருக்கேன், இந்த வயர் தான் அது. இது வந்து டிவிக்கு கொடுக்குற வயரு. அடுத்து இந்த எம்ஏ மீடியா பிளேயர் ஒன்று வந்து ஒரு HDMI அவுட் ஒன்று எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்த வயரு, இதிலேருந்து வர்ற வயரு இது. இப்போ எம்எஸ்கியூ பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன், இதிலேருந்து ஒரு வயர் எடுத்திருக்கேன், இது இந்த வயரு. இப்போ இந்த இன்புட் 1 இந்த ரெண்டு பாக்ஸையும் வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த பாக்ஸு. அது எப்படின்னு கனெக்ஷன் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டிவியில் இப்போ காட்டணும் பார்த்திங்களா, டிவியில் இன்புட்டு அந்த வயரை வந்து இந்த அவுட் புட் இருக்கு பார்த்திங்களா, அதில் அந்த டிவிக்கு போகிற வயரை சொல்லியிருங்க. அடுத்து எம்எஸ்கியூ ஒரு பாக்ஸ் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸ்லேருந்து வர வயரை நான் HDMI இன்புட்டு 2 சொல்லிடுறேன். அடுத்து எம்ஏ பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எம்ஏ பாக்ஸ் காட்டினே இல்லை, அதுலேருந்து வர்றதை இன்புட்டு 1 சொல்லிடுறேன். இன்புட் 1 சொல்லணும்னா இப்போ எது செலக்ட் ஆகிருப்பாங்க, இன்புட் 1 செலக்ட் ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக 1 செலக்ட் ஆயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எம்ஏ பாக்ஸு 1 செலக்ட் ஆகி நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ வந்து ரிமோட்டில் நான் வந்து 2 வந்து இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணால் இந்த 2 மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்க, செலக்ட் பண்ணால் மாறும் பாருங்கள், பாருங்கள் இப்போ மாதிரி யூஸ் பார்த்தீங்களா, இது மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு HDMI போர்ட் இருக்குது, நீங்கள் ஒரு செட்டப் பாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் அதில் சுருக்கிட்டு அந்த 3வது போட்டோன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மிகவும் இந்த பாக்ஸ் வந்து பயன்படும். அதாவது சில டிவியில் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும், HDMI போர்ட்லாம் 1 தான் இருக்கும், அந்த மாதிரி டிவிக்கெலாம் இந்த பாக்ஸ் பயன்படும். இப்போ அதிலேயே நான் 1 மாற்றி காட்டுறேன் பாருங்கள், 1 மாற்றி காட்டுறேன் பாருங்கள், மாற்றினோடனே எம்ஏ பாக்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.